வணக்கம். புதிய யுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நெல்லையில் பள்ளி கழிப்பறையின் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் உயிரிழப்பு. அடித்தளமின்றி கட்டப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக ஆட்சியர் தகவல். மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம் குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மகேஷ் பேட்டி. தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி கட்டடங்களை ஆய்வு செய்ய மாவட்ட அளவில் குழு அமைக்க பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதை ஒட்டி தமிழக எல்லையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். தமிழகத்துக்குள் கொண்டு வரப்படும் கோழி இறைச்சி மீண்டும் கேரளாவுக்கே அனுப்பி வைப்பு. தமிழகத்தில் ஒமிக்ரான் பரவலை தடுக்கும் விதமாக உள்நாட்டு விமான பயணிகளுக்கும் கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. பிற மாநிலங்களில் இருந்து விமானம் மூலம் தமிழகத்துக்கு வருவோருக்கு இ-பதிவு கட்டாயம். தமிழகம் முழுவதும் 2வது நாளாக வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம். பண பரிவர்த்தனை தடைபட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் பாதிப்பு. உணவகங்கள் முன் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் தொடர்பு எண் ஒட்டுவதை உறுதி செய்ய வேண்டும். தமிழக உணவு பாதுகாப்புத்துறை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போடிநாயக்கனூர் மலை கிராமங்களில் 500 ஏக்கருக்கு மேல் நடைபெறும் எலுமிச்சை விவசாயம். தொடர் மழையால் பூக்கள் உதிர்ந்ததால் விளைச்சல் பாதிப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் வலையில் அதிக அளவில் சிக்கிய அரிய வகை கூரல் மீன்கள். கிலோ 1500 ரூபாய் வரை விற்பனையாவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி. தென்கடலோர மாவட்டங்கள், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கோவில்பட்டியில் நடைபெறும் ஆடவர் ஜூனியர் ஹாக்கி போட்டி 7-0 என்ற கோல் கணக்கில் ஜம்மு காஷ்மீரை வீழ்த்தியது தமிழகம். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். பூடான் நாட்டின் உயரிய விருதான நகடக் பெல்ஜி கோர்லா விருது பிரதமர் மோடிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் டிசம்பர் 20 தேதி காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டில் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 100 தாண்டியுள்ளது என்று மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று எதிரொலியாக 9 விழுக்காடு சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மது அருந்துபவர்களில் 7.5% பேர் பெண்கள் என ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. கொரோனா தாக்கம் காரணமாக நடப்பாண்டின் உலக அழகி இறுதிப் போட்டி திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து தோல்வியடைந்தார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. விபத்து நிகழ்ந்த பள்ளியின் கழிவறை கட்டிடத்தில் ஒரு சுவர் அடித்தளம் இன்று கட்டப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை ஆய்வில் தெரியவந்துள்ளதாக ஆட்சியர் விஷ்ணு தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளிகளிலும் ஆய்வு செய்ய சிறப்பு குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். பொதுப்பணித்துறை மூலமாக இப்ப நம்ம ஒரு ஆய்வு செய்தோம். அதன் அடிப்படையில் இந்த கட்டிடத்தின் முன்பாக இருக்கக்கூடிய சுவர், நான்கு சுவர்கள் இருக்கின்றது. அதில் ஒரு சுவர் வந்து பேஸ்மெண்ட் இல்லாமல் கட்டியிருக்கிறது தான் ஒரு பிரைமா ஃபெஸ்டி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இது பொதுப்பணித்துறை டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்காக நடவடிக்கை ஏற்படும். அனைத்து பிரைவேட் ஸ்கூல் மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அண்ட் ஆல் அனைத்து பள்ளிகளையும் ஆய்வு செய்வதற்கான சிறப்பு குழு அமைத்து அடுத்த 48 மணி நேரத்தில் எல்லா பள்ளிகளையும் ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லையில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம் குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து பள்ளிகளிலும் கட்டிடங்களை மறு ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகளை கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு அதேபோன்று நம்முடைய இன்ஜினியர்ஸ் பில்டிங்கோடைய அந்த ஸ்டெபிலிட்டி தன்மையை உணர்வுங்கிற வகையில் ஒரு இன்ஜினியர்ஸ் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளுடைய இந்த ஸ்கூல்ஸ், அது பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டடாக இருந்தாலும் அதையெல்லாம் அதோடைய தன்மையை வந்து திருப்பி இன்ஸ்பெக்ட் பண்ண நாங்கள் சொல்லியிருக்கோம். பொதுவாக கடந்த மாதம் நடந்து முடிந்த சிஓ மீட்டிங்லேயே வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சொன்னதாக தான், எங்கெங்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து ரொம்ப பழுதடைந்திருக்கோ அங்கே வந்து குழந்தைங்களை அனுமதிக்காதீங்கன்னு நம்ம வந்து கட்டுநிட்டாக சொல்லியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கான ஆர்டர்ஸும் போயிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு சிஓஸும் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பட் இது வந்து வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும் கிடையாது, இது எய்டட் ஸ்கூலுக்கும் பொருந்தும், இது வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் பொருந்தும். ஆக இன்றைக்கு நடந்த இந்த துரதிருஷ்டம் என்பது கண்டிப்பாக வந்து இனி என்றைக்குமே நடக்கக்கூடாது. வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தென் கடலோர மாவட்டங்கள், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பூமத்திய ரேகை பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்பதால் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹாக்கி இந்தியா மற்றும் ஹாக்கி யூனிட் ஆப் தமிழ்நாடு ஏற்பாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஹாக்கி போட்டிகள் நடைபெறுகின்றன. இதில் தமிழகம், பஞ்சாப், ஹரியானா, கேரளா என 27 மாநில ஹாக்கி அணிகள் பங்கேற்கின்றன. இந்த அணிகள் 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன. 2வது நாளான இன்று நடைபெற்ற முதல் போட்டியில் தமிழக அணியும் ஜம்மு காஷ்மீர் அணியும் விளையாடின. இதில் தமிழக அணி 7-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 2வது போட்டியில் டெல்லி அணியும் புதுச்சேரி மாநில அணியும் விளையாடின. இதில் டெல்லி அணி 4-2 என்ற கோல் கணக்கில் புதுச்சேரியை தோற்கடித்து வெற்றி பெற்றது. லீக் முறையில் நடைபெற்று வரும் போட்டிகளில் வெற்றி பெறும் 8 அணிகள் காலிறுதி போட்டியில் மோதுகின்றன. காலிறுதி, அரையிறுதி மற்றும் இறுதி போட்டிகள் நாக் அவுட் முறையில் நடைபெறுகின்றன. கூரல் மீன்களால் மகிழ்ச்சி அடைந்த மீனவர்கள் எலுமிச்சை விவசாயிகளின் கவலைக்கு காரணம். சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நேர்காணலில் 1085 மாணவர்கள் தேர்வு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
உணவுப் பொருள் பாதுகாப்பு தொடர்பான புகார்களை தெரிவிக்க உணவகங்களின் முன்பு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் தொடர்பு எண் அல்லது மின்னஞ்சல் விவரங்களை ஒட்டுவதை உறுதி செய்யும்படி தமிழக உணவு பாதுகாப்புத்துறை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கலப்படம் தொடர்பாக மாதிரிகள் சேகரித்து ஆய்வு நடத்தினால் மட்டும் போதாது என்றும் கலப்படத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனோகர் என்பவருக்கு சொந்தமான பலசரக்கு கடையில் விற்பனை செய்த கொத்தமல்லியில் அளவுக்கு அதிகமாக ரசாயன கலவை இருந்ததாக தொடரப்பட்ட வழக்கை எதிர்த்து மனோகர் என்பவர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கலப்படம் என்பது அதிக அளவில் இருப்பதால் துறையையும் அதன் செயல்பாடுகளையும் மேம்படுத்த வேண்டுமென குறிப்பிட்டது. மேலும் மாதிரிகள் சேகரித்து ஆய்வு செய்வது மட்டுமே போதாது என தெரிவித்த நீதிபதி உணவு கலப்படத்தை தடுக்க பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் உணவு கலப்படம் தொடர்பாக மக்கள் உடனடி புகார் தெரிவிக்க வணிக நிறுவனங்கள் மற்றும் உணவகங்களின் முன்பு சம்பந்தப்பட்ட பகுதி உணவு பாதுகாப்புத்துறை வாட்ஸ்அப் எண் அல்லது தொலைபேசி எண் அல்லது மின்னஞ்சல் முகவரியை வைக்க அறிவுறுத்த வேண்டுமென உணவு பாதுகாப்புத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளார். பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் இரண்டாவது நாளாக வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டத்தில் இரண்டு நாட்களில் சுமார் 500 கோடிக்கான பரிவர்த்தனை பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் ஊத்துக்குளி சாலையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியின் முன்பாக வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்டத்தில் 1500 கோடி ரூபாய் வரை பரிவர்த்தனை பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் 20 வங்கிகளில் பணிபுரியும் 150க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தால் வங்கியில் பணம் செலுத்துதல், பணம் எடுத்தல், காசோலை போடுதல் உள்ளிட்ட பண வர்த்தக பரிவர்த்தனையில் ஈடுபட முடியாமல் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் சிரமம் அடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அழிவின் விளிம்பில் உள்ள நன்னீர் வகை மீன்களை பாதுகாப்பதற்காக ஆரல் என்ற நன்னீர் மீனகம் நீலகிரியில் திறக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முக்கியமான உயிர்கோள மண்டலங்களில் ஒன்றான நீலகிரியில் ஏராளமான அரிய வகை உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. அந்த வகையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் 226 வகை நன்னீர் மீன்கள் வாழ்வதாக ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூடலூரில் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் 70 வகையான நன்னீர் மீன்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளன. நீலகிரியில் காணப்படும் பல அரிய வகை நன்னீர் மீன்களை உலகின் வேறு எந்த பகுதிகளிலும் பார்க்க முடியாது என்பது தனிச்சிறப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் நன்னீர் வகை மீன்கள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் அவற்றை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து விளக்கும் வகையிலும் நீலகிரி மாவட்டம் நாடுகாணியில் உள்ள ஜீன்பூல் தாவர ஆராய்ச்சி மையத்தில் ஆரல் நன்னீர் மீனகம் திறக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு இது இந்த பத்தி அவேர்னஸ் சொல்ல வேண்டியது, அவேர்னஸ் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிய வைக்கணும். எந்த விதமான நம்ம மீன்கள் இருக்கோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஸ்ட்ரீம்ஸ்ல, அந்த அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, எந்த மீனும் அது எந்த ஹேபிடாட்டில் தங்குறது, அப்போ எப்படி அது பாப்புலேஷன் ஆகுறது. ஸோ இந்த விஷயங்க பற்றி சின்ன வயசுலேருந்து மக்களுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி அவேர்னஸ்க்காக இந்த ஆர்ஆர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30-40 ஸ்பீஷீஸ் நம்ம ஃபிஷ்ஷஸ் இங்கே நம்ம லோக்கல்லி அவைலபிள் ஃபிஷ்ஷஸ்ஸு அவங்களோட மைக்ரோ ஹேபிடாட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம ஆர்ஆரில். மீனகத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் வாழும் கவுலி, கேளப்பறவை, ரோசி பாப்பா, சல்லிப்பொடி உள்ளிட்ட 32 வகை நன்னீர் மீன்கள் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இங்கு பராமரிக்கப்படும் ஆரல் என்ற மீன் வகை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூடலூரில் இருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரபிக்கடல் சென்று மீண்டும் இப்பகுதிக்கு திரும்பி வரக்கூடிய தன்மை கொண்டதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஜீன்பூல் ஈகோ பார்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோழி ஆதிவாசி மக்கள் மூலியமாக இடிசி ஜீன்பூல் இடிசி அப்படின்ற ஒரு பேரில் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம்.
இதுக்கு ஒரு டிக்கெட் கலெக்ஷன் மூலியமாக மக்கள் வந்து இதை வந்து பார்விடலாம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழிஞ்சு வரக்கூடிய நன்னீர் மீன்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது தான். இங்கே இருக்கிற மீன்கள் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆற்றுலேருந்து எடுத்தது, மக்கள் வாழக்கூடிய அந்த ஆற்றுலேருந்து எடுத்த மீன்களை வந்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம். புதிய யுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. சங்கரன் கோவில் அருகே பெரம்பத்தூரில் விவசாயிகள் குளத்தின் இக்கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்ல கூலி தொழிலாளி ஒருவர் படகு அமைத்து அவர்களுக்கு உதவி செய்து வருகிறார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே பெரம்பத்தூர் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 7 வருடங்களுக்கு பிறகு குளம் நிரம்பி மறுகால் செல்கிறது. சுமார் 1500 ஏக்கர் பாசன வசதி பெறும் இந்த குளம் நிரம்பி இருப்பதால் விவசாய நிலங்களுக்கு அந்த பகுதி மக்கள் செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் பெரம்பத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மலைராஜா என்ற கூலி தொழிலாளி காற்றடித்த லாரி டியூப் மற்றும் பலகைகளை கொண்டு படகு அமைத்துள்ளார். இதை வைத்து அந்த பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகளை அவர் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கயிறு கட்டி அழைத்துச் செல்கிறார். இதற்காக படகில் பயணம் செய்யும் தொழிலாளர்கள் அவருக்கு 10 ரூபாய் கூலி கொடுக்கின்றனர். பாம்பன் மீனவர்கள் வலையில் சிக்கிய மருத்துவ குணம் வாய்ந்த கூரல் மீனை போட்டி போட்டு வியாபாரிகள் வாங்கி சென்றனர். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில் மீனவர்கள் வலையில் அரிய வகை மருத்துவ குணம் வாய்ந்த கூரல் மீன்கள் அதிகமான அளவு சிக்கியுள்ளது. இந்த ஆண்டு முதல் முறையாக கூரல் மீன்கள் அதிகமாக மீனவர்கள் பிடித்து வந்ததால் வியாபாரிகள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு வாங்கி சென்றனர். இந்த மீன்கள் கிலோ 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தேனியில் எலுமிச்சை சாகுபடியில் போதிய விளைச்சல் இல்லாததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள சோலையூர், குரங்கணி, பிச்சங்கரை, பெரியாத்துக்கோம்பை, மல்லிப்பட்டி, முத்துக்கோம்பை, முந்தல் உள்ளிட்ட மலை கிராமங்களில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் எலுமிச்சை விவசாயம் நடைபெற்று வருகிறது. இப்பகுதிகளில் விளையும் எலுமிச்சைக்கு தனி சுவை இருப்பதால் இங்கு விளையும் எலுமிச்சைக்கு மார்க்கெட்களில் தனி கிராக்கி காணப்படும். தற்பொழுது எலுமிச்சை சீசன் துவங்கியுள்ள நிலையில் இப்பகுதிகளில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த தொடர் கனமழை காரணமாக எலுமிச்சை செடிகளில் உள்ள பூக்கள் உதிர தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். தற்பொழுது எலுமிச்சை விலை சராசரியாக 1 கிலோ 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையிலும் அதிகபட்சமாக 40 ரூபாய் வரை விலை கிடைத்து வருகிறது. எலுமிச்சை பழத்திற்கு போதுமான விலை கிடைத்தாலும் விளைச்சல் மிக குறைந்துள்ளதால் எலுமிச்சை விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். IIT மெட்ராஸில் 2021-2022 கல்வியாண்டிற்கான வளாக நேர்காணலின் மூலம் 1085 பேருக்கு வேலை கிடைத்துள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை நடந்த முதல் கட்ட வளாக நேர்காணலில் 45 சர்வதேச நிறுவனங்கள் உட்பட 226 நிறுவனங்கள் பங்கேற்றன. மொத்தம் 1500 மாணவர்கள் வளாக நேர்காணலுக்கு பதிவு செய்த நிலையில் 1085 வேலை இடங்கள் கிடைத்துள்ளன. உங்களோட அந்த அதாவது இப்போ ஒரு இன்ஜினியரிங் டிசிப்ளினில் இருக்காங்கன்னா ஐஐடி வந்து அந்த அகடமிக் ட்ரைனிங்க்கு உலகம் ஃபுல்லாக பேர் போனது. ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் அகடமிக் ட்ரைனிங் வந்து நல்லா இருக்குது. ஸோ அவங்களோட கோர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அது வந்து நல்ல தரமாக இருக்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ரிட்டர்ன் கம்யூனிகேஷன், ஓரல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அப்புறம் இன்ட்ராக்ஷன் ஸ்கில்ஸ், அதெல்லாம் வந்து நல்லா இருக்கிறதுனால இந்த முக்கிய காரணங்கள்னால எங்க மாணவர்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம். வேலை வாய்ப்பு உருவாக்கும் மையம் ஐஐடியில் உள்ளது என்றும் இந்த மையம் மாணவர்களுடன் இணைந்து செயல்பட்டதால் அதிகப்படியான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு மாணவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை அதிக அளவில் கொண்டு வர உதவியதாக மையத்தின் மாணவ உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். லாஸ்ட் டைமை விட நாங்கள் இந்த தடவை நிறைய கம்பெனிஸும் நிறைய கம்பெனிஸ் ட்ரை பண்ணோம். நிறைய கம்பெனிஸ் அவங்களும் வந்தாங்க. நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஹெச்ஆர்ஸோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணவும் முடிஞ்சது. தனிப்பட்ட முறையில் எனக்கும் அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் வந்து என்னோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கவும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பிளேஸ்மெண்ட் டீமில் இருந்தது மூலமாக. 2ஆம் கட்ட வளாக நேர்காணல் வரும் ஜனவரி 15ஆம் தேதிக்கு பின்னர் நடக்கும் என்றும் நிறுவனங்கள் பங்கேற்பார்கள் என்றும் ஐஐடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
திருச்செந்தூர் அருகே மீனவ கிராமமான அமலை நகர் பகுதியில் கடலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் நீரினுள் புதைந்திருந்த ஒரு அடி மீனாட்சி உருவ சிலையை கண்டெடுத்துள்ளார். தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் சாமிநாதன் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி வைரமுத்து ஆகியோர் மீனாட்சி வெண்கல சிலையினை பார்வையிட்டனர். இதனை வேண்டுதலுக்காக வரக்கூடிய பக்தர்கள் கடலில் போட்டு சென்றிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த கடற்கரை பகுதியில் கடந்த 2 நாட்களாக முருகன், மயில், நந்தி, அனுமன் உள்ளிட்ட சிலைகள் கரை ஒதுங்கியது குறிப்பிடத்தக்கது. விருதுநகரில் குற்றவாளிகளை முக அடையாளங்களை வைத்து எளிதில் கண்டறியும் செயலி குறித்து காவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. சந்தேகப்படும் நபரை காவல்துறையினர் புகைப்படம் எடுத்து அதனை புதிய செயலியில் பதிவேற்றினால் அவர் குற்றம் செய்தவரா அல்லது தேடப்படும் நபரா என்பது குறித்த விவரங்களை இதன் மூலம் எளிதில் அறிய முடியும். இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் செயலி குறித்து காவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. அருப்புக்கோட்டை உட்கோட்டத்தில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு ப்ரொஜெக்டர் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது. நஞ்சப்பசித்திர மக்களுக்கு உளவியல் ஆலோசனைகள். மேட்டூர் அணையின் நீர்வரத்து நிலவரம், ஒற்றை யானை நடமாட்டத்தால் அச்சமடைந்துள்ள விவசாயிகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதையொட்டி தமிழக எல்லையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதால் தமிழக கேரள எல்லைப்பகுதியான தேனி மாவட்டம் போடிமெட்டு மற்றும் முந்தல் சோதனை சாவடியில் தமிழக கால்நடை மருத்துவ கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை மூலம் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் கொண்டுவரப்படும் கோழி மற்றும் பறவை இனங்களின் இறைச்சிகள் மீண்டும் கேரளாவிற்கே அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளாவில் இருந்து வரும் கோழி மற்றும் இறைச்சி அல்லாத வாகனங்களின் டயர்களில் கிருமிநாசினி மருந்துகள் தெளிக்கப்பட்டு தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இந்த தடுப்பு நடவடிக்கை பணிகளில் பகலும் இரவுமாக சுழற்சி முறையில் மருத்துவக் குழுவினர், சுகாதாரத்துறையினர், வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் அருகே அரசு பள்ளி ஆசிரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து பெற்றோர்கள் குழந்தைகளுடன் பள்ளி வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் அடுத்த பெருமாப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் 70க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோதி மாணவிகளை தகாத வார்த்தைகளில் பேசியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து தலைமை ஆசிரியர் ஜோதி மற்றும் பள்ளியில் பணியாற்றி வந்த மற்றொரு ஆசிரியை ராஜேஸ்வரி ஆகிய இருவரையும் பணியிட மாற்றம் செய்தனர். இந்நிலையில் ஆசிரியர் ராஜேஸ்வரியை பணியிட மாற்றம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் பள்ளி வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குன்னூரில் ஏற்பட்ட விபத்தால் நஞ்சப்பசத்திரம் கிராம மக்களுக்கு உளவியல் ஆலோசனைகள் தேவை என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரியில் நாட்டையே உலுக்கிய ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டு 10 நாட்களாகியும் மீளா துயரத்தில் நஞ்சப்பசத்திரம் கிராம மக்கள் இருந்து வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட மருத்துவமனை இணை இயக்குநர் பழனிசாமியிடம் கேட்டபோது தற்போது இந்த கிராமம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் விசாரணை மற்றும் பணிகளை முடித்து திரும்பியதும் இப்பகுதி மக்களுக்கு உளவியல் ரீதியாக மனநல ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்வதாக தெரிவித்தார். தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் விட்டுவிட்டு பொழியும் மழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. நேற்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 8600 கனஅடியாக இருந்த நிலையில் வினாடிக்கு 8000 கனஅடி உபரிநீர் காவிரியில் வெளியேற்றப்பட்டது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6600 கனஅடியாக உள்ள நிலையில் உபரிநீர் திறப்பு வினாடிக்கு 6000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தேவாரத்தில் ஒற்றை காட்டு யானை நடமாட்டத்தால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். தேனி விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த 13 பேரை கொன்ற மக்னா யானை கடந்த சில மாதங்களாக கேரள வனப்பகுதிக்கு சென்றதால் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர்.
இந்த நிலையில் தற்போது மக்னா யானை மீண்டும் தேவாரம் பகுதிக்கு வந்துள்ளது. அது தென்னை, மரவள்ளி கிழங்கு, வாழை உள்ளிட்ட விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இதனால் விவசாயிகள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் தோட்டங்களில் தங்கி தண்ணீர் பாய்ச்சுதல் உள்ளிட்ட பணிகளை விவசாயிகள் அச்சத்துடனேயே செய்து வருகின்றனர். எனவே மக்னா யானை விளைநிலங்களுக்குள் வராமல் இருக்க அகழிகள் வெட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை நகராட்சியில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளியில் தொடங்கிய பேரணியை நகராட்சி ஆணையர் பாலு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் பள்ளி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கைகளில் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி நகரின் முக்கிய வீதிகளின் வழியே விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியவாறு சென்று மீண்டும் பள்ளியை அடைந்தனர். தொடர்ந்து பள்ளியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு உறுதிமொழியை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் 16 கன் மதகு பாலத்தை ஒட்டி நீரேற்று நிலையம் செல்வதற்கான சாலை உள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த குடிமகன்கள் மதுபானங்கள் அருந்தும் இடமாக மாற்றி வருவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் மது அருந்திவிட்டு பாட்டில்களை சாலையில் குப்பையாக வீசி செல்வதால் நீரேற்று நிலைய ஊழியர்களும் அங்கு வரும் சுற்றுலா பயணிகளும் முகம் சுழிக்கும் அளவிற்கு துர்நாற்றம் வீசி வருவதாக புகார் எழுந்துள்ளது. தொடர்ந்து அந்த பகுதி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவரும் நிலையில் அதனை தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக பாம்பனில் குடியிருப்புகள் மத்தியில் ஆபத்தான நிலையில் இருந்த மின்மாற்றி சீரமைக்கப்பட்டது. பாம்பன் தெற்குவாடி பகுதியில் குடியிருப்புக்கு மத்தியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மின்மாற்றி அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் மின்மாற்றியின் இரு பக்கங்களையும் தாங்கி நிற்கும் மின் கம்பங்கள் சிதிலமடைந்து எப்போது வேண்டுமானாலும் விழும் என்ற நிலையில் இருந்தது. இதுகுறித்து தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டதின் எதிரொலியாக சேதமடைந்த மின்மாற்றியை மின்வாரிய அதிகாரிகள் சீரமைத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் பிரசித்தி பெற்ற பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவில் உண்டியல் என்னும் பணி இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் உண்டியல் என்னும் பணியில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் மின்சார சிக்கன வார விழா கடைபிடிக்கப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் எவ்வாறு மின்சாரத்தினை சிக்கனமாக உபயோகிக்க வேண்டும் என விழிப்புணர்வு நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் கோட்டத்தின் சார்பாக இன்று மறைமலை நகர் பேருந்து நிலையம் அருகே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மின் ஊழியர்கள் பங்கேற்ற மின்சார சிக்கன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள காவல் உட்கோட்டத்தில் மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் ஆய்வு நடத்தினார். காவலர்கள் அணிவகுப்பு, பயிற்சி, சீருடை ஆய்வு, வழக்கு தொடர்பான கோப்புகள் குறித்த ஆய்வுகளை மேற்கொண்ட அவர் மணப்பாறையில் குற்ற நடவடிக்கை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தல் குறித்து தகவல் அளித்தால் 10,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என திருவள்ளூர் எஸ்பி வருண்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனையை தடுக்கும் விதமாக மாவட்ட காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் முதல் தற்போது வரை 166 பேர் மீது 89 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1,659,400 ரூபாய் மதிப்பிலான 171 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பட்டாசு தொழிலாளர்கள் மாவு மில்களில் குடிமைப்பொருள் அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வு, வானகர சந்தைக்கு தற்காலிக தடை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நாம்
நாகை அருகே கிராமப்புற பெண்களுக்கு பால்கோவா, பன்னீர், வெண்ணெய், நறுமணப்பால், பாதாம், ரோஸ் மில்க், கேரட் மில்க், பீட்ரூட் மில்க் தயாரித்தல் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த பிரதாபராமபுரம் பால் உற்பத்தியாளர் சங்க அலுவலகத்தில் பயிற்சி நடைபெற்றது. சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம், தேசிய மகளிர் ஆணையம், புதுதில்லி நிதி உதவியுடன் மகளிருக்கான 5 நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு தொடர்புடைய அரசு நிறுவனங்களில் இருந்து வல்லுநர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு பால் பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான விரிவான பயிற்சி மற்றும் செயல் விளக்கங்களை செய்து காண்பித்தனர். இந்த பயிற்சியில் 50க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பால் உற்பத்தியாளர்களுக்கு அரசு நிதி உதவியும் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டுமென தமிழக அரசிற்கு பால் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் இங்கு பல்வேறு வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். கொரோனா வைரஸ் காரணமாக தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்திருந்ததால் அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் வைரஸ் பரவல் குறைந்ததால் மீண்டும் நீர்வீழ்ச்சிகளுக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய மீன் சந்தையான வானகரம் மீன் சந்தை செயல்படாததால் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையை அடுத்த மதுரவாயல் அருகே உள்ள வானகரம் மீன் சந்தையில் திடக்கழிவு மற்றும் திரவ கழிவுகள் முறையாக அகற்றப்படவில்லை என்றும், சந்தையின் கழிவுகள் கூவமாற்றில் கொட்டப்படுவதாகவும் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனையடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வானகரம் மீன் சந்தையில் மின் இணைப்பை துண்டிக்க மின்வாரியத்துறைக்கு நோட்டீஸ் வழங்கி இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மேலும் மீன் சந்தை செயல்பட தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அருகே சாலையில் வைத்து மீன் விற்பனை நடைபெறுகிறது. சரவடை தயாரிக்க உச்சநீதிமன்றம் விதித்துள்ள தடையை நீக்கக்கோரி சிவகாசி வெடிப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகம் முன்பு ஆயிரக்கணக்கான பட்டாசு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இயங்கும் பட்டாசு தொழிற்சாலைகள் மூலம் நேரடியாக 400,000 தொழிலாளர்களும் மறைமுகமாக சுமார் 3,00,000 தொழிலாளர்களும் பயன்பெறுகின்றனர். உச்சநீதிமன்றம் சரவடிகளுக்கு தடை விதித்துள்ளதால் ஏராளமான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூரில் ரேஷன் அரிசியை வாங்கும் ரேஷன் கார்டுதாரர்கள் வட மாநிலத்தவர்களுக்கு அவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக புகார்கள் எழுந்த நிலையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாஸ்கோ நகர், கொங்கு மெயின் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் மாவு மில்களில் குடிமைப் பொருள் அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பதுக்கலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் 40 ஸ்மார்ட் போன்கள் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தன. அதில் 3,00,000 ரூபாய் மதிப்பிலான 25 ஸ்மார்ட் போன்கள் மீட்கப்பட்டன. இந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணி மீட்கப்பட்ட செல்போன்களையும் பணத்தையும் உரியவர்களிடத்தில் ஒப்படைத்தார். திருப்பத்தூரில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் அமர் குஷ்வாகா தலைமையில் நடைபெற்றது. அப்போது விவசாயிகள் ஏரி போன்ற நீர்நிலைகளை சுற்றியுள்ள இடங்களில் ஆக்கிரமிப்புகள் உள்ளதால் அறுவடை செய்த கரும்பை வாகனங்களில் எடுத்துச் செல்ல வழியில்லாமல் தவிக்கிறோம், எனவே நீர்நிலைகளை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.